ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் குட்டி குட்டி ஸ்டோரிஸ் சேனலில் கேட்க போகிறது மெர்சியோட கதை. ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் அவருடைய மனைவியோட ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாராம். அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாகியும் குழந்தை இல்லாததுனால காட் ஆஃப் மெர்சி அப்படின்ற ஒரு காட் கிட்டே ப்ரே பண்ணி பில்கிரிமேஜ் போனாங்களாம். அங்கே அவங்க மனமுருகி வேண்டிக்கிட்டாங்களாம். அவங்க ப்ரேயர்ஸ்க்கு காட் ஆன்சர் பண்ணுற விதமாக ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துச்சான். மெர்சி காட் கிட்ட வேண்டிக்கிட்டு குழந்தை பிறந்ததுனால குழந்தைக்கு மெர்சி அப்படின்னு பேர் வச்சாங்களாம். ரொம்ப சந்தோஷமாக மெர்சி அவங்க வளர்த்தாங்க. ஆனால் மெர்சிக்கு ஒரு 5 வயசு ஆகுறப்போ அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. எந்த மருந்துனாலையும் அவங்கள காப்பாற்ற முடியலையா. அவங்க இறந்து போகிற அந்த தருவாயில் மெர்சியை கூப்பிட்டு, நான் இறந்து போக போகிறேன், உன்னோட அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பார், அவங்கள நீ உன்னோட அம்மாவாக நினச்சிக்கணும், நீ பெரியவள் ஆனதுக்கப்புறம் நீ எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் உனக்கு கீழே இருக்கிறவங்கள யாரையும் தாழ்த்தி நினைக்கக்கூடாது அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்களாம். மெர்சியும் அம்மா சொன்னபடியும் நடந்துக்கிறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அம்மாவும் இருந்துட்டாங்க. செல்வந்தர் அதுக்கப்புறமா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். அவங்க கல்யாணம் பண்ண அந்த பெண் ரொம்ப 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 கெட்டவங்க. மெர்சி அவங்களுக்கு பிடிக்கவே இல்லையா. ஒரு நாள் அந்த நாட்டு ராஜா ஃப்ளூட் வாசிக்கிற போட்டி ஒன்று நடத்தினாராம். அதில் மெர்சியும் அவங்களுடைய ஸ்டெப் மதர் அதாவது சித்தி அவங்களும் கலந்துக்கிட்டாங்களாம். நம்ம மெர்சி சின்ன பொண்ணாக இருந்தாலும் ரொம்ப அழகாக வாசித்து ராஜாவை கவர்ந்துட்டாங்களாம். ராஜாவும் நிறைய பரிசு கொடுத்து மெர்சியை அனுப்பி வச்சாராம். இந்த போட்டியில் ஜெயிச்சது நம்ம மெர்சி தான். ஆனால் நம்ம ஸ்டெப் மாம்க்கு பரிசு எதுவும் கிடைக்காததுனால மெர்சி மேலே ரொம்ப பொறாமப்பட்டாங்களாம். இதனால் மெர்சி மேலே இருந்த வெறுப்பு அதிகமாச்சான். கொஞ்ச நாள் கழித்து நம்ம ஸ்டெப் மாம்க்கு ஒரு பையன் பிறந்தானான். செல்வந்தரான தன்னுடைய ஹஸ்பண்டு அவருடைய அன்பு தன்னுடைய குழந்தைக்கு மட்டும்தான் கிடைக்கணும்னு நினச்ச ஸ்டெப் மதர் மெர்சியை கொள்ள பிளான் போட்டாங்க. அதன்படி ஆரஞ்சு ஜூஸ் செஞ்சு 2 கிளாஸில் ஊற்றினாங்க. ஒன்றில் விஷம் கலந்துட்டாங்க, இன்னொரு கிளாஸில் எதுவும் கலக்கலை. 2 கிளாஸையும் எடுத்துகிட்டு போய் மெர்சிக்கும் தன்னுடைய பையனுக்கும் கொடுத்தாங்க. ஆனால் அவசரத்தில் விஷம் கலந்த ஜூஸை தன்னுடைய பையனுக்கு கொடுத்துட்டாங்களாம். அதனால் அவன் இறந்து போயிட்டான். தன்னுடைய பையனுடைய மரணத்துக்கு காரணம் மெர்சி தான் நினச்ச ஸ்டெப் மாம் மெர்சி மேலே கொலவெறி ஆனாங்க. அதனால் அவளை எப்படியாவது கொல்ல சொல்லி தன்னுடைய வேலையாள் ஒருத்தர்கிட்ட சொல்லி அனுப்பி வச்சாங்க. வேலையாளுக்கு மெர்சியை கொல்ல மனசே வரல. ஸோ அவளை தப்பிச்சு எங்கேயாவது போயிடுமா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாராம். ஸ்டெப் மதர் மேலே இந்த பயத்தில் மெர்சி தப்பிச்சு போய் பக்கத்து காட்டில் ஒரு குடிசை கட்டி வாழ ஆரம்பிச்சிட்டான். ஸ்டெப் மதரும் அந்த செல்வந்தர்கிட்ட மெர்சி ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டான், அதனால் நமக்கு பயந்து சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயோ ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். செல்வந்தரும் மெர்சியை எல்லா இடத்துலையும் தேடி அலைஞ்சாராம். ஆனால் மெர்சி காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அவரால் கண்டுபிடிக்க முடியல. இதனால் நம்ம செல்வந்தர் ரொம்ப ரொம்ப சோகமானாராம். இப்படியே கொஞ்சம் நாட்கள் கடந்து போச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம செல்வந்தர் காட்டுக்கு ஹண்டிங் போகலான்னு முடிவு பண்ணி தன்னுடைய வேலையாட்களோடு புறப்பட்டார். காட்டுக்குள்ளே ஹண்டிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு ஃப்ளூட் சத்தம் கேட்குது. அழகான ஒரு ஃப்ளூட் சத்தம் கேட்குது. அந்த ஃப்ளூட் சத்தம், அந்த ஃப்ளூட் மியூசிக் அவருக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சயமான மியூசிக்ன்றதுனால அதை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தாராம். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தூரத்தில் ஒரு குடிசையில் ஒரு பெண் ஃப்ளூட் வாசிக்கிறத பார்த்தாராம். கிட்ட போய் பார்த்தா அது நம்ம மெர்சி. சந்தோஷத்தில் மெர்சி கிட்ட போய் நின்னாராம். மெர்சி தன்னுடைய அப்பாவை பார்த்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான். ஏம்மா இங்கே வந்த அப்படின்னு செல்வந்தர் மெர்சி கிட்ட கேட்டார். மெர்சி எந்த பதிலுமே சொல்லாமல் அழுதுகிட்டே இருந்தாங்களாம். நடந்ததை பார்த்த நம்ம செல்வந்தருடைய வேலையால் மெர்சிக்கு நடந்த கொடுமைகளை, மெர்சியோட ஸ்டெப் மாம் அவளுக்கு பண்ண கொடுமைகளை செல்வந்தர்கிட்ட சொல்லிட்டார். இதனால் நம்ம செல்வந்தர் ரொம்ப ரொம்ப கோவப்படுறாரு. அண்ட் தன்னுடைய மகளை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டார். ரொம்ப கோபமான நம்ம செல்வந்தர் அவருடைய வேலையாட்கள் கிட்ட சொல்லி அவருடைய மனைவியை கூட்டிகிட்டு வந்து அதே அடர்ந்த காட்டில் விட்டுட்டு வர சொல்லிட்டார். அந்த காடு ரொம்ப அடர்ந்த காடுன்றதுனால அவங்களுடைய மனைவியால் வெளியே வரவே முடியலையா. ஆனால் மெர்சி தன்னுடைய ஸ்டெப் மாம் கஷ்டப்படுறத கொஞ்சம் கூட விரும்பலையா. மீண்டும் தன்னோட அப்பா கிட்ட சொல்லி அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு வர சொல்லி சொல்லிட்டாங்களாம். ஸ்டெப் மாமோ திரும்ப வந்துட்டாங்க. மெர்சிக்கு நாம் எவ்வளோ கெடுதல் பண்ணாலும் கடைசியில் அவன் நமக்கு நல்லது தான் செஞ்சுருக்கான்.
அப்படின்னு நினச்ச ஸ்டெப் மாம் தன்னையே நினச்சி ரொம்ப வெக்கப்பட்டாங்க. மிர்சி மேலே அவங்களுக்கு இருந்த வெறுப்பு, பொறாமை, கோபம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டாங்க. அப்புறம் என்ன, ஆல் இஸ் வெல் தட் என்ஸ் வெல். இதனால தான் சொல்கிறது, இன்ன செய்தாரே ஒருத்தல் அவர் நானே நன்னயன் செய்துவிடல். தனக்கு தீங்கு செஞ்சவங்களை தண்டிக்கிறத விட அவங்க கூனி குறுகிற மாதிரி அவங்களுக்கு நல்லது செய்கிறது தான் அவங்களுக்கு நாம் கொடுக்குற மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும்.